அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் குரூம் நம பராய கோப்திரே நம மற்றும் எனது அஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு நல்ல ஒரு கோவில், நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், சொக்கலிங்கம் சார்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்களுடைய கனெக்ஷன் இல்லாமல் நாங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய தொடர்பு. நான் ஒரு எப்படி ஒரு பல நூறு தடவை அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் போயிருப்பேன், காரில் திரும்ப வந்திருப்பேன். அங்கேயே நிப்பாட்டி பக்கத்தில் பால்கோவா வாங்கி சாப்பிட்ருக்கேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட நான் அந்த கோவிலுக்கு போகணும்னு எனக்கு தோணதில்லை. ஆனால் இந்த ஒரு தொடர்பு ஏற்பட்டதற்கு பிறகு திரும்பவும் எப்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்ற அளவுக்கு ஒரு இயங்க வச்ச ஒரு கோவில். ஏன்னா அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தானே தெரியும் நமக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்ம மனம் வந்து எவ்வளோ லைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கோவில், நான் அந்த அது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த கோவிலில். அந்த கோவில் பற்றி விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் நான் இது வரைக்கும் போனதில்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த கோவில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அன்றைக்கி நைட்டு வந்து தங்குறேன், கனவில் அவங்க வராங்க. அவர்களுக்கு தினமும் ஒரு குதிரை வந்து தரிசிச்சுட்டு போவோம் அவங்கள, அந்த தெய்வத்தை. அந்த குதிரை அன்றைக்கி முன்னாள் நைட்டு என் கனவில் வராங்க. அந்த குதிரை ப்ளஸ் வந்து இவங்களும் வந்து கல்யாண கோணத்தில் கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறாங்க என்னோட கனவுல. எனக்கு வேர்த்து போய் எந்திரிச்சு பார்த்துட்டு திரும்ப காலையில் வந்து ஒரு 5:30 வந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனம் போகணும்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் எனக்கு அந்த குதிரை வந்து அங்கே இருக்குன்றது தெரியாது. அங்கே போனால் நான் உட்காந்துருக்கேன், காலையில் 5:30 போயிட்டேன். போய் உட்காந்துருக்கேன், 5:30 நட திறக்கிறாங்க, அந்த கோவில் கதவு திறக்கிறாங்க. அந்த குதிரை என்னை பாஸ் பண்ணி போகுது. இந்த குதிரை எங்கே இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, எனக்கு முன்னாடி போய் வந்து அந்த கருவறைக்கு பக்கத்தில் நிற்குது. அப்படியே வந்து வியந்து போயிட்டேன். நமக்கு இப்படி ஒரு நான் பல நூறு தடவை போயிட்டு வந்திருக்கேன், ஆனால் உள்ளே போனதில்லை. இதான் முத முறை வரேன், எப்படின்னா ஒரு லவ் பண்ணி வரேன். இந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டது காரணமே வந்து அவங்க தானே தெரிஞ்சதுக்கப்புறம் லவ் பண்ணி உள்ளே வரும்போது எனக்கு அந்த தரிசனம். அவங்க யாருன்னா த ஒன் அண்ட் ஒன்லி ஆண்டாள் தாயார். வேறு யாருக்கும், அதாவது ஒரு சில பேருக்குமே, வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது, ஒரு சில பேருக்குமே வந்து பொக்கிஷமாய் கிடைத்த மகாலட்சுமி தாயார் என்னும் ஆண்டாள் தாயார். எனக்கும் கனவுல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது அந்த தரிசனம் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது வந்து உடம்பெல்லாம் இப்போ சொல்லும் போதே புல்லரிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம், அவங்க கோவிலுக்கு போனால் என்ன நடக்கும், இது வந்து நம்ம வாஸ்துவோட எந்த அளவுக்கு வந்து வாஸ்துவோட எந்த மூலையில் நமக்கு இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தாயாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா தாயாரை பற்றி நான் கற்றுக்கிட்டதே வந்து எங்கள் குரு கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அது எனக்கு தாயாரை பற்றி நாலெட்ஜ் வந்து ஜீரோ. இப்போ ஐயப்பனை கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு 1% 2% சொல்லுவேன். ஏன்னா என்னையும் தாண்டி பல குருசாமிகள் ஐயப்பனை பற்றி பல விதமாக வந்து பல பெருமைகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ தாயார்னு எடுத்துக்கிட்டால் என்னோடய நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ. நான் இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே எங்கள் குருநாதர் எனக்கு தாயாரை பற்றி சொன்னது. அவர் தாயாரை பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலில் வந்து கிளியாக இருந்தவங்க, கிளியாக இருக்கிறவங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா தீபமாக இருக்கிறவங்க. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அன்னப்பறவையாக இருக்கிறவங்க. ஸ்ரீவல்லிபுத்தூரில் கோதை நாச்சியார் அப்படின்னு இவர், உரங்கா அரங்கன் ரங்கநாதர் கூட இருக்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் வந்ததாக வரலாறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆடி 8ஆம் நாள் பூர நட்சத்திரத்தில் 9ஆம் லக்னத்தில் பிறந்த ஒரு மகா புண்ணியமான ஒரு அவதாரம் இந்த உலகத்துக்கு.
இந்த இவங்களுடைய இந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா 196 அடி, இதில் வந்து 11 நிலை இருக்குது, 11 கலசங்கள் இருக்குது இந்த கோவிலில். இதில் இன்னொரு அபூர்வமான விஷயம் என்னென்னா, இந்த கோவில் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய சின்னம். ஏன் தமிழ்நாட்டுடைய சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர்? எனக்கு அது கூட முதல்ல ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, ஏதோ எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டேன். அதாவது ஒரு விவரம் தெரியாமல் இருந்திருக்கேன் இவ்வளோ வயசாகியும். அப்புறம் தான் புரிஞ்சுது, அந்த கோவிலுக்கு போகும்போது தான் புரிஞ்சுது, இந்த கோவில் அந்த ராஜ அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்டபம், அந்த நுழைவாயில் மண்டபம், அதில் பார்த்தீங்கன்னா எந்தவித சிலைகளுமே இல்லை. அதுதான் இதனுடைய ஒரு யூனிக்னஸ். அதனாலேயே தான் வந்து தமிழ்நாடு வந்து எடுத்திருக்காங்கன்றது நான் வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்தேன். அப்புறம் அங்கே பல பேர் கேட்டதுக்கு அப்புறம் வந்து அதுவும் ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஆண்டாள் தாயாருடைய ஒரு விமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சந்நிதி, அதாவது அந்த ஆண்டாள் தாயாருடைய சந்நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரண்டு விமானம், அதாவது அவங்க தாயார் எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த உட்கார்ந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விமானம், அது வந்து மொத்தம் 13 அடி, ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து பெருசாக இருக்கும். இதுதான் வந்து ஆண்டாள் தாயாரனுடைய ஒரு தனிச்சிறப்பு அந்த கோவிலினுடையது. ஸோ எனக்கு கிடைத்த இந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்க நான் வந்து தாயார்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வாஸ்துபூர்வமாக இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கே வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் தாயார் ஒருவரிடம் சரணடைகிறீங்க அப்படின்னா, சரணாகதி அடைகிறீங்கன்னா, ஏன் தாயார்கிட்ட சரண அடையணும் அப்படின்னா, தாயார் வந்து ஒரு சரணாகதி அடைந்த நிலையில்தான், அதாவது ரங்கநாதர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. அவங்க சரணாகதி அடைந்ததுனால தான் அவங்க வந்து ரங்கநாதர் ரங்கமன்னாரோடு ஐக்கியமானார்கள். சரணாகதியின் உச்சகட்டம் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் யார், அவங்க வேற யாரும் இல்லை, மகாலட்சுமி தாயார். அது ஒரு அவதாரம், மற்ற அவதாரங்கள் கம்பேர் பண்ணும்போது தாயார் வந்து பார்த்தீங்கன்னா டு த கோர், இது வேணும்னா இது வேணும் அப்படின்னு வந்து தன்னையே உருக்கி கொண்டு ரங்கநாதருக்காக இருந்தவர்கள் தான் ஆண்டாள் தாயார். ஸோ வாஸ்துவில் எந்த பிரச்சனை, எந்த மூலையில் பிரச்சனை இருக்குது, எந்த திசையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் தாயாரிடம் சென்று சரணடையும் பட்சத்தில் உங்களது அனைத்து விதமான கோரிக்கைகளும் உங்களுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்பது சத்தியம். ஸோ எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ அந்த பக்கம் வந்து உங்கள் ஊர் இருக்கா, தயவுசெய்து வந்து தாயாரை பார்க்காதவங்க பாருங்கள். இல்லை இந்த பக்கம் வந்து வடக்குல இருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, இங்கே அந்த 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 எல்லைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே தாயாரை பார்க்காம திரும்ப வராதிங்க. இது என்னுடைய தாயார் கொடுத்த எனக்கு ஒரு அனுபவம் அந்த கோவிலில். இதை நான் உங்ககிட்ட நீ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாலாவாஸ்துவோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தில் நாம் அனைவரும் இணைவோம். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம்.